வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சல் அது சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் காய்ச்சல் அதற்குரிய அறிகுறிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் அருண் வந்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்ப்போம். நான் அது சம்மந்தமாக பேச போகிறதில்ல. நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, இந்த கொரோனாவோ டெங்குவோ அல்லது சிக்கன் குனியா இந்த மாதிரி பல்வேறு வியாதிகள் வந்து வந்துட்டுருக்கு. வரும்பொழுது எல்லாமே இந்த மாற்று மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து வராங்க. மாற்று மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், இந்த மாதிரியான பல்வேறு பேரில் வந்து அவங்க அறிவியலுக்கு புறம்பானதாக வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீலர்ஸு அவன் இவன் சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அறிவியல் பூர்வமாக எதையுமே வந்து நிரூபிக்காத ஒன்றை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும்பொழுது இது போன்ற நபர்களை நம்புவது அப்படிங்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இவங்க நிற்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தில் தான் நிற்கிறாங்க. பாரம்பரியம், பண்பாடு, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க. முதல்ல அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் தான், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைங்கிறது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் முந்தைய ஜென்ரேஷன்லேருந்து கொஞ்சம் அறிவை கடத்தி அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது. அதை விட்டுட்டு முந்தின ஜென்ரேஷனில் பயங்கர புத்திசாலியாக இருந்தாங்க, இப்போ வர வர நம்ம புத்தி வழங்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிற்போக்கு வழியில் திரும்ப பின்னோக்கி பாதையில் போய்கிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரியான மருத்துவங்கள் இருந்த காலத்தில் 1940 இந்தியாவில் சராசரி வயது 40. யோசிச்சு பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டிக்கு எத்தனை பேர், எத்தனை தாத்தா பாட்டிக்கு கூட பிறந்த பிள்ளைங்க செத்து போயிருக்கு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், 4 புள்ள பிறந்தால் 1 புள்ள தான் பிழைக்கும், அதுதான் நிலமை, அப்படி தான் இருக்கும். பிள்ளை பெற்றுக்கிறது அவங்க சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை இருக்கா? தடுப்பூசிகள் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பூசிகள் போடுறது அப்படிங்கிறத வந்து அது குறித்து நான் திரும்ப அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் இது போன்ற பேர்வழிகள், இந்த ஹீலர், மாற்று மருத்துவம் இந்த மாதிரி சொல்பவர்கள் எல்லாத்துக்கிட்டேருந்தும் முதல்ல விலகி இருங்க. டாக்டர்களை பாருங்கள், உங்களுக்கு சளியோ காய்ச்சலோ என்ன ஒரு பிரச்சனை இருக்குனாலும் டாக்டரை போய் பாருங்கள். ஏதோ ஒரு மெடிக்கல்ஸ்லையோ அல்லது கூகுள் பண்ணியோ மாத்திரை மருந்துகளை வாங்கி சாப்பிடாதீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க, அவங்க 5-6 படிச்சுட்டு, 5 படித்தது போக 1 கிராமத்தில் போய் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜனாக ஒர்க் பண்ணி ஒரு கிளினிக் போட்டு ஒரு டாக்டர் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் சும்மா வந்து உட்காந்துருக்கல. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி இதுக்கான மாத்திரையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம், அதை பண்ணாதீங்க. எப்படி ஒரு டாக்டர் வீடு கட்ட முடியாதோ, எப்படி ஒரு டாக்டரால் தன்னுடைய சொந்த வெப்சைட்டுக்கான கோடிங்களை போட்டுக்கொள்ள முடியாதோ, எப்படி ஒரு டாக்டர் தன்னோட வீட்டுக்கு வயரிங்கை தானே பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இது ஒரு பேஷனாக இருந்து அப்பப்போ பண்ணுறதுங்கிறது வேற, சுத்தமாக நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் அது எப்படி அபத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குற நீங்களும் டாக்டர் வேலையை பார்க்குறது. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டரை போய் பாருங்கள். இது போன்ற பாரம்பரிய வைத்தியம் நல்லா சாப்பிட்டா சரியாக போயிடும், கொரோனாவுக்காக உணவு திருவிழா, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்களை தயவுசெய்து செய்யாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.